ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோன்டெக் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன, பர்சனல் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, பர்சனல் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், பர்சனல் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பர்சனல் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ணுறப்போ ஒரு நாலு விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனிச்சா போதும். அந்த நாலு விஷயம், நாலு பாயிண்ட் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த நாலு பாயிண்ட்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்சனல் லோனை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்காக பண்ணணும், பர்சனல் லோனை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக இருந்தது, அந்த டைமில் எனக்கு மணி தேவைப்பட்டதுனால நான் ஒரு நான் பேங்கிங்கில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக லோன் எடுத்துட்டேன். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சில பேங்கோட சில நான் பேங்கிங்கோட நேம்ஸ் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடு, அப்புறம் ஃபுல்லட்ரான், ஆதித்யா பில்லா, டாடா கேபிட்டல், ஐடிஎஃப்சி, பஜாஜ் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள், பேசன்ஸ், மணி வியூ, இந்த மாதிரிலாம் ஆப்லலாம் வந்து நான் நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக 30, 28, 25, 20 இந்த மாதிரி பர்சன்டேஜுக்கெலாம் நான் வந்து லோன் எடுத்துட்டேன் மேடம், இந்த ரேட்டுக்கு நான் லோன் எடுத்துட்டேன், இந்த ஆப்லலாம் எனக்கு லோன் ரன்னிங்கில் இருக்குது, இந்த ஃபினான்ஸில் எனக்கு லோன் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பர்சனல் லோனை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எவ்வளோ தூரம் கம்மி பண்ணிக்கிறோம் அது பொறுத்து தான் நம்ம பேங்க்குக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சேவ் பண்ணணும், நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து நம்ம வந்து அதிகமான ரேட்டில் எடுத்திருக்க லோனை வந்து எப்படி கம்மியான ரேட்டுக்கு மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நான் பேங்கிங்கில் லோன் எடுத்திருக்கீங்க. எக்ஸாம்பிள் இன்க்ரீட் அப்படின்ற ஒரு ஆப் லோனை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீட்ல நீங்கள் வந்து ஒரு 25% வந்து ஒரு பர்சனல் லோன் எமர்ஜென்சி ரீசனால நீங்கள் எடுத்துட்டீங்க. அந்த இன்க்ரீட்ல எடுத்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐசிஐசிக்கோ இல்லை ஒரு HDFC பேங்க்குக்கோ இல்லை ஒரு ஆக்சிஸ் பேங்க்குக்கோ இல்லை ஒரு எஸ் பேங்க்குக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டக் மகேந்திரா பேங்க்குக்கு, இண்டஸ்இன்ட் பேங்க், இந்த மாதிரி நீங்கள் பேங்க்குக்கு அந்த லோனை வந்து நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அங்கே எடுத்திருக்க 25% ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 13%க்குள்ளே உங்களுக்கு வரும். 11.5, மேபி உங்களோட சேலரி அதிகமாக இருந்தால் 10.5 கூட கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து 11.5, 12.25, 12.5க்கு நீங்கள் அங்கே 28% எடுத்த லோனை வந்து நீங்கள் இந்த ரேட்டுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்போது இந்த 3 லட்சரூபா லோன் வந்து 25%க்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13,500 ரூபாய் இஎம்ஐ கட்டுவீங்க. அந்த லோனை நீங்கள் 3 லட்சரூபா லோனை நீங்கள் ஒரு 12% உள்ளே எடுத்துகிட்டு வரப்போ 8,500 ரூபா 9,000 ரூபா தான் இஎம்ஐ வரும். ஸோ கிட்டத்தட்ட 3,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு இஎம்ஐயில் வந்து சேவ் ஆகும். அப்போது ஓவரால் டென்யூரில் நம்ம கட்டுற அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 1.5-1.25 லட்சரூபா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பர்சனல் லோனை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு இஎம்ஐ சேவ் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டிய விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லோனை வந்து டேக் ஓவர் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 28% எடுத்திருக்கீங்க, அதை வந்து 11-12க்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டே. இதே நீங்கள் எடுத்திருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14, அதை வந்து நீங்கள் ஒரு 11-11க்கு மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாபம் இருக்காது. அதாவது குறைஞ்சது ஒரு 6-7% டிஃப்ரெண்ட் வந்தால் மட்டும் நீங்கள் டேக் ஓவர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2-3% நம்ம வந்து ஒரு பர்சனல் லோன் ஒரு பேங்க்ல இருக்க லோன் நம்ம டேக் ஓவர் பண்ணுறதுனால ரொம்ப பெரிய லாபம் வராது. அதனால நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அதிகமான ரேட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் வந்து இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலிசி அண்ட் ப்ரொசீஜரை வந்து தெரிஞ்சுக்கணும். பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் என்னென்ன, ஒரு பர்சனல் லோனை வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன விதமான பாலிசி இருக்குது, என்ன விதமான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பாலிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் எந்த பேங்க்கில் பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ லோனு க்ளோஸ் பண்ணிக்கலான்றது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எடுத்திருக்க லோன் வந்து எவ்வளோ மந்த்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருன்றது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த பேங்க்குக்கு அந்த லோனை வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அங்கே வந்து என்ன ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்க போகிறாங்க, அங்கே வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்க போகிறோம், அங்கே வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பாலிசி. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் எடுத்திருக்கீங்க, இந்த பேங்க்கில் வந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம லோனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ உங்களால் அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். உங்களோட அந்த பேங்க்கோட பாலிசி வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் தான் உங்கள் லோனை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாலிசி இருந்தது அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, ஒரு ஆறு மாதம் கட்டிட்டு க்ளோஸ் பண்ணி அதாவது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கே நீங்கள் லோன் எடுத்துகிட்டு போய் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போது புது லோனும் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும், இந்த லோனும் உங்களுக்கு வந்து லைவில் இருக்கும். ஸோ பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிப்போம். ஸோ அதனால நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் உங்களோட எந்த பேங்க்கில் இருக்க லோனை, எந்த ஆப்பில், எந்த நான் பேங்கிங்கில் எடுத்துருக்க லோன் வந்து நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டாருக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அப்போது நீங்கள் எப்போ நான் வந்து என்னோட லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து மாற்றணும். அப்போது என்ன க்ளோஷர் ப்ரூஃபு, என்ன ப்ரீ க்ளோஸ் பண்ணுறப்ப எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நீங்கள் எந்த பேங்க்குக்கு நீங்கள் லோன் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பேங்க்கில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குறாங்க, இன்சூரன்ஸ் போடுவாங்களா, அங்கே நீங்கள் எப்போ லோன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அங்கே க்ளோஸ் சார்ஜஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் லோனை வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட், பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ஒரு லோனை வந்து நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே வந்து இங்கேருந்து அங்கே டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறோம், இதனால நம்மளுக்கு பெனிஃபிட்டா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு லோன் வந்து 25% 3 லட்சரூபா எடுத்திருக்கீங்க. அப்போது 25% 3 லட்சரூபா எடுக்கிறப்போ 60 மாதம் டென்யூர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 9000 ரூபாய் இஎம்ஐ வருது. நீங்கள் வந்து அந்த லோனை வந்து ஒரு 1.5 வருஷமோ இல்லை 2 வருஷமோ பே பண்ணிட்டீங்க. 2.5 வருஷம் கழிச்சு அந்த லோன் வந்து, ஐயோ நான் 25% எடுத்திருக்கேன், அதை வந்து நான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், எனக்கு அதிகமான ரேட்டுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் 2 வருஷம் கழிப்போ இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமோ நீங்கள் டேக் ஓவர் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளோட முட்டாள்தனம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு லோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க லோனில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு 1 இயர்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இஎம்ஐயில் வந்து 65% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு 1 இயர்லேயே அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்திருக்க லோனில் எவ்வளோ மந்த் முடிச்சிருக்கீங்க, இன்னும் நீங்கள் எவ்வளோ மந்த் பே பண்ணணும், ஸோ இஎம்ஐன்ட்டு நீங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ மந்த் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இப்போ நீங்கள் அங்கே டேக் ஓவர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு இஎம்ஐ சொல்லுவாங்க அந்த பேங்க்கில். ஸோ அந்த இஎம்ஐன்ட்டு நீங்கள் எவ்வளோ மந்த் டென்யூர் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கட்டுற அமௌண்ட்டை விட அங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும் மாற்றிக்கோங்க, இல்லை இங்கே கட்டுற அமௌண்ட்டு ஈக்குவலாக வந்தாலும் நீங்கள் அங்கே டேக் ஓவர் பண்ண வேண்டாம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கோம், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து அங்கே வந்து அந்த லோனை வந்து இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்குக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. என்ன வந்து பாலிசி, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பேங்க்கில் உங்கள் லோனை வந்து இருக்கிற லோனை நீங்கள் எங்கே மாற்றுறீங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுக்கு வந்து ஒரு டிடி போட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்புவாங்க. ஸோ அந்த டிடியை வந்து நீங்கள் ஆஸ் எ கஸ்டமராக நீங்கள் தான் உங்களோட பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்றப்போ ஒரு பேங்க்குக்கு போயிட்டு டைரக்டா ஒரு பிரான்ச்ல போயிட்டு நீங்க அந்த டிடியை கொடுத்து க்ளோஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியா லோன் சென்டர் இருக்கும், அந்த லோன் சென்டருக்கு போய் தான் நீங்க இந்த லோனோட டிடி எடுத்துட்டு போய் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க டைரக்டா அந்த லோன் சென்டருக்கு போயிட்டு க்ளோஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது. எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே உங்களுக்கு அந்த லோன் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், எந்த பேங்க்ல நீங்க லோன் எடுத்திருக்கீங்களோ அந்த பேங்க் அந்த லோனோட ஃபோர்க்ளோஷர் ரிக்வஸ்ட் வந்து லெட்டர் வந்து நீங்க ரிக்வஸ்ட் கொடுக்கணும். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, நான் என்னோட லோனை வந்து க்ளோஸ் பண்ண போறேன், எனக்கு ஃபோர்க்ளோஷர் லெட்டர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க, ரிக்வஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வந்து லோனை வந்து க்ளோஸ் பண்ற ஐடியால இருக்கேன், எனக்கு ஃபோர்க்ளோஷருக்கு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபோர் க்ளோஷருக்கு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கனால ரிக்வஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பிரிண்ட் எடுத்துட்டு இந்த டிடி அவங்க கொடுத்துருக்காங்களே டேக் ஓவர் பண்ணல அந்த டிடி எடுத்துட்டு நியர்பை லோன் சென்டருக்கு தான் போகணும், பிரான்ச்சுக்கு போகக்கூடாது. நியர்பை லோன் சென்டர் நீங்கள் அதே கஸ்டமர் கேர்லேயே கேளுங்க, என்னோட லொக்கேஷன் இது, இந்த லொக்கேஷனுக்கு எங்கே லோன் சென்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த லோன் சென்டருக்கு அந்த ஃபோர் க்ளோஷர் லெட்ரு ப்ளஸ் உங்களோட டிடி
இது எடுத்துகிட்டு போகணும். டிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 days வேலிடிட்டி, அந்த ஃபோர் க்ளோஷர் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா 7 days வேலிடிட்டி. இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு லோன் சென்டரில் போய் தான் நம்ம லோனை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுவும் ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் தான் போகணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டு லோனை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்ட்டாங்க, அவங்க பாட்டுக்கு பண்ணிப்பாங்க, அப்படி கிடையாது. இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் அந்த லோனை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறப்ப ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ்ன்னு ஒன்று வரும், அது வந்து நீங்கள் உங்கள் கையிலேருந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்கள் லோன் எடுக்கிறவங்க கிட்ட முன்னாடியே கேட்டுக்கணும், நான் இந்த லோனை டேக் ஓவர் பண்ணுறப்போ எனக்கு ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் வருமே, அந்த சார்ஜஸ் வந்து எப்படி நான் என் கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்குமா, இல்லை லோனில் நீங்கள் வந்து சேர்த்து கொடுப்பீங்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது இதுதான். ஸோ இந்த பாலிசி எல்லாம் படி தான் உங்களுக்கு வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது வந்து மூணாவது பாயிண்ட். ஸோ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே இருந்து லோனை எங்கே டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நாலாவது பாயிண்ட். அதாவது நான் ஒரு நான் பேங்கிங்கில் எடுத்திருக்கேன், அந்த நான் பேங்கிங்கில் எடுத்த லோனை வந்து நான் ஒரு பேங்கிக்கு மாத்துறேன் அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம். நான் ஒரு நான் பேங்கிங்கில் எடுத்த லோனை திருப்பி ஒரு நான் பேங்கிக்கு மாத்துறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமே இருந்துடலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இன்க்ரீல லோன் எடுத்திருக்கேன் மேடம், அதை வந்து நான் ஆதித்யா பில்லாக்கு மாத்துறேன், நான் ஒரு டாடா கேபிட்டலில் ஒரு லோன் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு மாத்துறேன் அப்படின்னா அது நீங்கள் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருந்துடலாம். இதே நீங்கள் ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸில் லோன் எடுத்திருக்கேன், ஒரு ஓடி லோன் எடுத்திருக்கேன், அதில் நான் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்கேன், பிரின்சிபலே நான் இன்னும் கட்டலை, அந்த ஓடி லோனை வந்து நான் எச்டிஎஃப்சி பேங்க்குக்கு மாத்துறேன் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான விஷயம். இதே நீங்கள் வந்து ஒரு இன்க்ரீல ஒரு 28% ஒரு 3 லட்சம் எடுத்துட்டீங்க, அதை வந்து நான் ஒரு ஐசிஐசிஐ பேங்க்குக்கு மாத்துறேன் அப்படின்னா அது கரெக்டான விஷயம். அதாவது ஒரு நான் பேங்கிங்கில் இருக்க லோனை வந்து நீங்கள் ஒரு பேங்கிங்க்கு மாத்துறா மாதிரி தான் அதனால உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா நான் பேங்கிங்கிறது ஆல்ரெடி ஒரு நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக தப்பாக செலக்ட் பண்ண ஒரு விஷயம், திருப்பியும் அதிலே போய் நீங்கள் மாட்டாதீங்க. கண்டிப்பாக நான் பேங்கிங்கில் எடுத்த லோனை வந்து நீங்கள் நான் பேங்கிங்கே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இதே நீங்கள் நான் பேங்கிங்கில் ஒரு 25% எடுத்திருக்க லோனை வந்து நீங்கள் ஒரு பேங்கிங்க்கு ஒரு 13%க்குள்ளே கொண்டு வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லாபம் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு நான் பேங்கிங்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், ஒரு தொல்லையிலேருந்து நம்ம வெளியில் வந்து ஒரு பேங்க் செக்டர் உள்ளே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதியான நம்ம லோனை வந்து நம்ம பே பண்ணிட்டுருக்கலாம். ஓகேங்களா? அதனால நம்ம எங்கேருந்து லோனை வந்து எங்கே மாற்றுறோன்றது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க, இதெல்லாம் மீறி நீங்கள் திங்க் பண்ணணும். நான் என்னோடய லோன் வந்து இங்கே எடுத்திருக்கேன், இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்திருக்கேன், எனக்கு இந்த லோனில் வந்து நான் இவ்வளோ கட்டிட்டேன், என்னோடய அசல் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இந்த அசலை வந்து நான் இங்கே கொண்டு வரதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நான் இதுக்கப்புறம் இங்கே இஎம்ஐ கட்டணுன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் நான் கட்டுறேன், இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, இங்கே ஆல்ரெடி நான் இன்சூரன்ஸ் போட்டு தான் இந்த லோன் எடுத்திருக்கேன், திருப்பி நான் இந்த லோன் இங்கே எடுத்துகிட்டோன்னா அந்த லோனுக்கு நான் இன்சூரன்ஸ் பே பண்ணணும், இங்கே ஆல்ரெடி நான் ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன், இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் நான் இங்கே புது லோனுக்கு திருப்பி நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் எடுப்பீங்க, இங்கே நான் லோனை க்ளோஸ் பண்ணணும்னா எனக்கு ஃபோர் க்ளோஸர் சார்ஜஸ் வாங்குவாங்க, நான் இங்கே கொண்டு வரதுனால எனக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குவீங்க, இங்கே நான் திருப்பி லோனை க்ளோஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து இங்கேயும் நான் ஃபோர் க்ளோஸர் சார்ஜஸ் கட்டணும், நான் இங்கே கட்டுறதுனால எனக்கு எவ்வளோ பெனிஃபிட், இங்கே நான் அதை கொண்டு வரதுனால எனக்கு என்ன லாபம், குறைஞ்சது 10,000-15,000 ரூபாய்க்காகலாம் நீங்கள் அந்த லோனை வந்து டேக் ஓவர் பண்ணாதீங்க. ஒரு 1 லட்சம் லாபம் வருது, ஒரு 50,000 ரூபாய் லாபம் வருதுன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த லோனை வந்து இங்கே டேக் ஓவர் பண்ணணும். ஒரு 10,000 ரூபாய் லாபம் வருதுன்றதுக்காக நீங்கள் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லோனையும் இதுக்கு ஈக்குவலாக ஒன்றும் கட்டுறதுல யூஸே கிடையாது. சரிங்களா? நான் வந்து ஒரு இன்க்ரீல லோன் எடுத்திருக்கேன் மேடம், நான் வந்து ஆதித்யா பில்லாவில் லோன் எடுத்திருக்கேன், டாடா கேபிட்டலில் லோன் எடுத்திருக்கேன், பேசன்ஸில் எடுத்திருக்கேன், ஃபினபிளில் எடுத்திருக்கேன், பஜாஜ் ஃபைனான்ஸில் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்த ஹீரோ பின்கார்ப்பில் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் முத்தூட் ஃபினான்ஸில் எடுத்திருக்கேன், டிவிஎஸ் கிரெடிட்டில் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி மணி வியூவில் எடுத்திருக்கேன், கிரெடிட் பில் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கேன் மேடம், இதுலலாம் எனக்கு லோன் இருக்குது, இந்த பர்சன்டேஜ் 28%க்கு எடுத்துட்டேன், தெரியாமல் எடுத்துட்டேன், இன்க்ரீல எனக்கு 35% கொடுத்துட்டாங்க, பஜாஜ் ஃபைனான்ஸில் ஓடி எடுத்துகிட்டு இன்னும் அந்த ஓடியோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிகிட்ருக்கேன், பஜாஜ் ஃபைனான்ஸில் 32%க்கு எனக்கு லோன் தெரியாமல் எனக்கு வந்து வித்துட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் அதிகமான ரேட்டுக்கு வந்து லோன் எடுத்துகிட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி மேடம் நான் வந்து இன்க்ரீல வந்து 38% எடுத்துட்டேன், இப்போ எனக்கு அதை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணித்தரேன். என்ன அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன விதமான டாக்குமெண்ட் தரணுன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் பேன் கார்டு தரணும், ஆதார் கார்டு தரணும், உங்களோட லாஸ்ட் 3 மந்த் சேலரி ஸ்லிப் தரணும், லாஸ்ட் 3 மந்த் பே ஸ்லிப் நீங்கள் தரணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் தரணும், சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, 3 மந்த் பே ஸ்லிப்பு, நீங்கள் எந்த லோனை டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த லோனோட ரீபேமெண்ட் ஷெடியூல் தரணும். ரீபேமெண்ட் ஷெடியூலில் நீங்கள் என்ன பிரின்சிபல் இருக்கோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ரீபேமெண்ட் ஷெடியூல் கேட்குறாங்க. இந்த 5 டாக்குமெண்ட் இருந்தாலே நீங்கள் வந்து பேங்கிங்கில் நீங்கள் வந்து உங்களோட நான் பேங்கிங்கில் எடுத்த லோனை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் மெயில் ஐடி கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பரும் கொடுக்குறேன்,
வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன், அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ரிலேட்டடாக வர அப்டேட் எல்லாமே இமீடியட்டாக அந்த குரூப்பில் நான் போடுவேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயிலும் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மொபைல் நம்பருக்கு நீங்கள் எனி டைம் கால் பண்ணி இந்த லோனை டேக் ஓவர் பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக லோன் தேவைப்படுது, இல்லை எனக்கு பேரலாக லோன் தேவைப்படுது, எனக்கு லோன் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு நான் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பேன் பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் மை சேனல், தேங்க்யூ.